நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோலயே நம்ம விட்டுருப்போம் எவ்வளவு கட் ஆஃப் வரும் என்னென்ன ரிசர்வேஷனுக்கு என்னென்ன போஸ்டிங்க்கு அப்படிங்கறதெல்லாம். இந்த கவர்மெண்ட் ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறமா என்ன கட் ஆஃப் வரப்போகுது, அது என்ன ரிசர்வேஷன், என்ன போஸ்டிங்க்கு அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்னாடியே இந்த கட் ஆஃப நெருங்கினவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கட்டாபை எடுத்திருக்கிறவங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா தான் இருக்கும். அவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆனா இந்த கட்டாபை பக்கம் வரைக்கும் போயிட்டு இல்லை மேம், நான் போனேத்து வந்து பிரைவேட் கீயோட பார்க்கும்போது எனக்கு இந்த கட்டாபை விடவே நான் இருந்தேன், ஆனா நீங்க சொல்ற கட்டாபை விட இப்ப நான் கீழே போயிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு மனச தளரவே விடாதீங்க தயவு செஞ்சு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த குரூப் 4 கவுன்சிலிங் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்குமே அதுலயும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க குரூப் 4ல நல்ல மதிப்பெண் எடுத்தவங்க எல்லாருமே குரூப் 2க்கு அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்ப குரூப் 2ல நீங்க மெயின்ஸ் எழுதி மெயின்ஸ் கிளியர் பண்ணிடுறாங்க அப்படின்னா, குரூப் 4ல அடிச்சவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கட் ஆஃப் நெருங்கி பாஸ் பண்ணவங்க எல்லாருமே குரூப் 2 வேலைக்கு தான் போகணும்னு நினைப்பாங்க. அப்ப இந்த கட் ஆஃப்ல 1-2 கொஸ்டின் வரைக்கும் கம்மியானவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த இடம் வேகன்சி வந்து காலியா இருக்கும் போது அவங்க வந்து குரூப் 2க்கு போயிடுறாங்க. அப்ப அந்த ரிசர்வேஷன்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கட் ஆஃப்ல வந்து கண்டிப்பா வந்து 1-2 தான் இருக்கிறதுனால உங்களை கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த மதிப்பெண்ணை பார்த்துட்டு மனச தளரவே விடாதீங்க. ஏன்னா எப்ப வரைக்கும் இது ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்குது பாத்தீங்களா, செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங், எப்ப இந்த ரிசல்ட்டுக்கு இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 இயருக்கு வரைக்குமே கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு நீங்க நம்ம நினைச்சிட்டு ஐயோ இந்த கட் ஆஃப் நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வேதனைப்பட்டு இருக்கிறதுக்கு வேண்டவே வேண்டாம். ஏன்னா இதோட ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நம்ம குரூப் 2 மெயின்ஸுக்கு கவுன்சிலிங் எடுத்து அவங்க கவுன்சிலிங்க போயிட்டு வேலைக்கு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கூட இங்க வேகன்சி எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அப்ப நீங்க பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. சோ நம்ம இப்ப நீங்க என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெருங்கினவங்க அடுத்த கட்டமா நீங்க குரூப் 2 மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னு கேட்டா, இதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு தான் நம்ம கட் ஆஃப் என்ன அப்படிங்கறதே பார்க்க போறோம். அதனால நீங்க மனசை மட்டும் நம்ம தளர விட்டுறவே கூடாது இன்னைக்கும். அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது தான் நம்ம ஆர்வமா இருக்கணும். அப்படி என்ன இன்னைக்கு கட் ஆஃப்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு ரிசர்வேஷனுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ல அதுல உள்ள இடஒதுக்கீடு என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளவு கட் ஆஃப் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே நான் சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வினாக்கள்ல நான் சொல்ல போறேன் சரிங்களா. அப்படி பார்க்கும்போது JA ஜூனியர் அசிஸ்டன்ட் BAO பில் கலெக்டர், இந்த போஸ்டிங்க்கு BC-ல நீங்க எவ்வளவு எடுத்திருந்தா அதுலயும் உள்ளிட ஒதுக்கீட்டுல எவ்வளவு எடுத்திருந்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் குள்ள வருவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, BC-ல ஒரு ஜென்ரல் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா 159-163, அதே BC-ல ஃபீமேலா இருக்கும் அப்படின்னா 158-162, BC-ல எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்காங்க அவங்க எவ்வளவு எடுத்திருக்கணும் அப்படின்னு பார்த்தா 130-133, BC-ல மாற்றுத்திறனாளிகளா இருக்காங்க அவங்க 124-129 வினாக்கள் சரியா பதில் அளிச்சிருக்கணும். BC-ல DW ஆதரவற்ற விதவைகளா இருக்காங்க அவங்க எவ்வளவு எடுத்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 120-24 வினாக்களுக்கு சரியா பதில் அளிச்சிருந்தாங்க, அதாவது கவர்மெண்டோட ஆன்சர் கீல சரியா பதில் அளிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கட் ஆஃப்க்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணிடுவீங்க. அடுத்தது இது எல்லாமே நான் சொன்னது JA போஸ்ட், BAO போஸ்ட், பில் கலெக்டர் கூட நீங்க அடிக்க முடியும் இந்த கட் ஆஃப்ல இருக்கீங்க அப்படின்னா. PSM தமிழ் வழியில நாம படிச்சிருக்கோம் அப்படின்னா, எந்த பிரிவினரா உள்ளிட ஒதுக்கீட்டுல நான் சொன்ன கட் ஆஃப்ல ஒவ்வொரு கொஸ்டின் கம்மியானீங்க அப்படின்னா கூட போஸ்டிங் உறுதி சரிங்களா. ஒவ்வொரு கொஸ்டினும் குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, MPC கம்யூனிட்டியில ஜூனியர் அசிஸ்டன்ட் BAO பில் கலெக்டர் ஆகிறதுக்கு எவ்வளவு கட் ஆஃப் எடுத்திருக்கணும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. MPC-ல ஜென்ரல்ல 158 வினாக்கள்ல இருந்து 162 வினாக்கள் சரியா பதில் அளிச்சிருக்கணும். அதே MPC-ல ஃபீமேலா இருக்கீங்க அப்படின்னா 157-162 வினாக்களுக்கு பதில் அளிச்சிருக்கணும் சரியா. MPC-ல எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்க அப்படின்னா 129-133 வினாக்களுக்கு பதில் அளிச்சிருக்கணும். MPC-ல மாற்றுத்திறனாளிகளா இருக்காங்க அப்படின்னா 124-127 வினாக்களுக்கு சரியா பதில் அளிச்சிருக்கணும். MPC-ல DW ஆதரவற்ற விதவைகளா இருக்காங்க அப்படின்னா 118-123 வினாக்களுக்கு சரியா பதில் அளிச்சிருக்கணும். நான் சொன்ன மாதிரிதான் PSTM-ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா குறையறதுக்கு அந்தந்த உள் இடஒதுக்கீட்லயுமே ஒவ்வொரு கொஸ்டின் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு PSTM வச்சிருந்தீங்க அப்படின்னா. அடுத்தது TNPSC-ஐ பொறுத்தளவுக்கு JA போஸ்ட், BAO போஸ்ட், பில் கலெக்டருக்கு
ஒரு எஸ்சி கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கட் ஆஃப் வேணும் மேம் அப்படின்னு கேப்பீங்க இல்லையா. எஸ்சில ஜெனரல்ல 157ல இருந்து 162 வரைக்கும் எடுத்துக்கணும். எஸ்சி ஃபெமிலா இருக்கீங்க அப்படினா 157ல இருந்து 162 வரைக்கும் எடுத்துக்கணும். எஸ்சில எக்ஸ் சர்வீஸ்மேனா இருக்கீங்க அவங்களுக்கு 126ல இருந்து 133 வினாக்களுக்கு சரியா பதில் அளிச்சிருக்கணும். எஸ்சில மாற்றுத் திறனாளிகளா இருக்காங்க அப்படினா 119ல இருந்து 124 வினாக்களுக்கு சரியாக பதில் அளிச்சிருக்க வேண்டும். எஸ்சில டிடபிள்யூ ஆதரவற்ற விதவிகளா இருக்காங்க அப்படினா அவங்க 114 வினாக்கள்ல இருந்து 119 வினாக்களுக்கு சரியாக பதில் அளிச்சிருந்தாங்க அப்படினா அவங்க ஜேஏ போஸ்ட் பிஏஓ போஸ்ட் பில் கலெக்டர் போஸ்ட் அவங்க அவங்க செலக்ட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஎஸ்சி அமைச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ரிசர்வேஷன்ல ஒவ்வொரு குஷின்ஸ் கம்மியா இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தது அதே எஸ்சிஏல வந்து நமக்கு ஜேஏ போஸ்ட் விஏ போஸ்ட் பில் கலெக்டர் போஸ்ட் அடிக்கிறதுக்கு என்ன கட் ஆஃப் எடுத்துருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல்ல எஸ்சிஏல ஜென்ரல்ல 148ல இருந்து 151 எஸ்சிஏ ஃபீமேல்ல 145ல இருந்து 150 எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ் மேன்ல 115ல இருந்து 120 எஸ்சிஏ மாற்றுத் திறனாளிகள்ல 114ல இருந்து 119 எஸ்சிஏ டிடபிள்யூ ஆதரவற்ற விதவிகள்ல 110ல இருந்து 115 வினாக்களுக்கு சரியா பதில் அளிச்சிருக்கணும். பிஎஸ்டிஎம்ல ஒவ்வொரு கொஸ்டின் ரிசர்வேஷனுக்கு தகுந்த மாதிரி கம்மியா இருந்தாலும் நீங்க செலக்ட் ஆயிருவீங்க. இது அடுத்தது பிசி முஸ்லீம்ல பிசிஎம்ல எவ்வளவு கட் ஆஃப் எடுத்துருக்கணும், ஒரு ஜேஏ போஸ்ட் விஏ போஸ்ட் பிஜி கலெக்டருக்கு எவ்வளவு கட் ஆஃப் வரணும் அப்படின்னு பாத்தோம்னா பிசி முஸ்லீம்ல ஜென்ரல் அப்படின்னு பாத்தோம்னா 145 வினாக்கள்ல இருந்து 152 பிசி முஸ்லீம் ஃபீமேலா இருக்கீங்க அப்படின்னா 143ல இருந்து 150 வினாக்கள் பிசி முஸ்லீம்ல எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்காங்க அப்படின்னா 115ல இருந்து 120 வினாக்கள் பிசி முஸ்லீம்ல மாற்றுத்திறனாளிகளா இருக்காங்க அப்படின்னா 110ல இருந்து 115 வினாக்கள் பிசி முஸ்லீம்ல டிடபிள்யூ ஆதரவற்ற விதவைகளாக இருக்கிறாங்க அப்படின்னா 105ல இருந்து 110 பிஎஸ்எம் ஒவ்வொரு கொஸ்டின் ரிசர்வேஷனுக்கு தகுந்த மாதிரி கம்மியா இருந்தாலும் செலக்ட் ஆயிருவீங்க. அடுத்தது எஸ்டில கட் ஆஃப் அப்படின்னு பாத்தோம்னா ஜேஏ பில் கலெக்டர் பிஏஓக்கு என்ன கட் ஆஃப் வரும், எஸ்டி ஜென்ரல்ல 131ல இருந்து 133 எஸ்டி ஃபீமேல 129ல இருந்து 132 எஸ்டி எஸ்டில எக்ஸ் சர்வீஸ் மேன்ல 110ல இருந்து 114 எஸ்டில மாற்றுத்திறனாளிகள்ல 105ல இருந்து 109 எஸ்டில டிடபிள்யூ ஆதரவற்ற விதவிகள்ல 103ல இருந்து 109 வரைக்கும் எடுத்திருந்தா வாய்ப்புகள் இருக்கு. பிஎஸ்டிஎம்க்கு எல்லா ரிசர்வேஷன்ல உள்ளிட ஒதுக்கீடுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்ப பார்த்தது ஜேஏ போஸ்ட் விஏ போஸ்ட் டிஏஓக்கு பில் கலெக்டருக்கு எவ்வளவு கட் ஆஃப் வரும், என்னென்ன ரிசர்வேஷன்ல எவ்வளவு கட் ஆஃப் வரும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாத்திருக்கோம். அடுத்தது டைப்பிஸ்டுக்கு எவ்வளவு கட் ஆஃப் வரும், என்னென்ன ரிசர்வேஷனுக்கு எவ்வளவு கட் ஆஃப் வரும் அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோ பாக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா குரூப் 2 மெயின்ஸுக்கு முதன்மை தேர்வுக்கு முக்கியமா அடுத்தடுத்த வீடியோக்கள் 12 மார்க் 16 மார்க் 15 மார்க் எல்லா குஷினும் உங்களுக்கு என்ன பண்றதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமப்புற மாணவர்களுக்கு எளிதில் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக வீடியோ அப்லோட் பண்றதா இருக்கும். சோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா உங்க போனுக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு அட்மிஷன் குரூப் 2 மெயின்ஸ் பொறுத்த அளவுக்கு அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. சோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. சோ கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.